இவர் தாங்க பகவதி. இன்ஜினியரிங் டிகிரி இருந்தாதான் மாமன் பொண்ணு கட்டிப்பேன்னு சொல்லிருக்கு. அந்த ஒரே லட்சத்துக்காக இங்கே வந்திருக்காரு. பா கமல் பேபி மாதிரி இருக்காரு, இவர் தான் ஹரிஷ். கொஞ்சம் கோவக்காரரு, கொஞ்சம் பார்த்து தாங்க பழகணும். இவர் சூர்யாங்க, மனசில் வாரணம் வாரம் சூர்யா நினப்பு. இவர் நல்லவரா கேட்டவரான்னு அவருக்கே தெரியாதுங்க. டேய் கிளாஸுக்கு லேட் ஆயிடுச்சுரா, நம்ம போகிற டைம் தாண்டா கிளாஸ். என்னடா இன்னைக்கு ரொம்ப மொக்கையாக போகுது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணுமே. டே அங்கே பாடுறா, டெரரிஸ்ட் உட்காந்துருக்கானுங்க. எங்கடா மாப்பிள்ள இன்னைக்கு கொடுக்குற லந்தா மட்டும் பாரு. ரைட்ரா, அடியாம்னா கேட்டு வாங்கடா. பக்கத்தில் இருக்க கேட்க பாடுறா. என்னடா கேக்கெல்லாம் சாப்பிட்றானுங்க, பேண்டாலாம் குடிக்கிறானுங்க, பெரிய ஆளுங்க போல. பத்து ரூபா கையில் இருக்க திமுரு கர்ச்சி பங்கடத்தில் கட்டியிருக்கான். ஒருவேளை டேபிள் லீவு துடைக்கிறானா இருப்பானோ. இங்கே பேர் அழுக்கா இருக்கு. சார் கேன்டீனில் மட்டும்தான் அடி வாங்க போந்தார், அங்கேயும் வாங்கிட்டாரு. ஏ மச்சான் அங்கே பாரு. இங்கடா ஏ வந்தலேருந்தே சரியில்லடா, வளவடியே பேசிகிட்டு இருக்கான். பார்த்துடா வா, அவன் கரெக்ட் பண்ணியிருப்பான். ஏய் ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தான்டா, ஏன்டா அப்புறம் காதல் பரம் பரத்து மாதிரி தான் அப்புறம் லோலோன்னு சுத்த வேண்டியதான். ஏய் ஏதாச்சும் பரவாயில்லடா, நேற்று அவங்க ரெண்டு பேரும் பேசுறது பார்த்துட்டு இருக்கும்போது மதராச பரணத்தை 70 MPல பார்த்த மாதிரி இருந்துச்சு மச்சான். பார்த்துக்கணுடா வேணா. இப்படியே கிரிக்கெட்டு சூர்யா ஆளை கரெக்ட் பண்ண போறான். என்னடா சொல்ற, அமைதியாடுறா. சூர்யா ஆளை லவ் பண்றாடா, அவன் எங்கிட்டே சொல்றான்டா. சிவாவை அடிச்சு நிக்க ஏதாவது பண்ணிக்கடா, சும்மா விட்டா தப்பா பண்ணி சேவ் நான் பாத்துக்கிறேன். சரிடா என்னமா பண்ணுங்கடா. என்ன வருஷா கால் பண்றா? ஹலோ செட்டான்டா. ஒருவேளை எக்ஸ்பி ஆயிருக்குமோ, கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. சரி நான் தூக்கி போடுறேன், நீ இப்போ எடுத்துக்கோ. ஆமா சூர்யா என்னமோ பண்ணேன்னு சொன்னா ஒண்ணுமே பண்ணல. விட்றா, அவன்கிட்ட தப்பிச்சுட்டே இருக்கான், ஒரு நாள் மாட்டாமலா போயிரும், அப்ப பாத்துக்கிறேன். நம்ம அப்படியே ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணுறாங்க தெரியுமாடா. நேற்று எக்ஸாம் வந்துச்சுல, யாரோ எக்ஸாம் பேப்பர் எடுத்து பேக்ல வச்சுட்டாங்க போடறா. நான் செக்லாம் பண்ணி பார்த்துருப்பாங்க, மாட்டிக்கிட்டா. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சுடா. பாவண்டா அந்த பொண்ணு, அவன் பேக்கில் வேறு யாரும் தான் நான் பேப்பர் வச்சுருக்கணும். அவள் அழகிறத பார்த்து எனக்கே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுடா. அப்போ சூர்யா கூட அங்கே தான் இருந்தானா? ஆனால் என்கொயரியில் தெரிலன்னு சொல்லிட்டான். ஏன்னு தெரில. ஏய் அவனை பாரு. ஏய் ஏன்டா நின்ட்ட? டே நான் தாண்டா அந்த பேப்பர்லாம் வச்சேன், சத்தியமாக அது என்ன பேப்பர்னு எனக்கு தெரியாதுடா. என்னடா சொல்கிற, நேற்று எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு பையன் வந்து ஒரு பேப்பர் பண்ணியில் பா அவன் பேக்கில் வைக்க சொன்னான்டா, நான் அதை மாற்றி அவள் பேக்கில் வச்சுட்டேன்டா. ஒரு பொண்ணு கூட இப்படி பண்ணிட்டியடா. போடா உன்ன பையன்.
நில்றா டேய் நில்லுங்கடா டேய் மச்சான் நில்றா டேய் டேய் நில்லுங்கடா டேய் நில்லுங்கடா மச்சான் டேய் நில்லுங்கடா டேய் உடனே மச்சான் தெரியாம தானே பண்ணா வாடா பார்த்துக்கலாம் சரி வாடா மச்சான் போகலாம் ஃபர்ஸ்ட் சூர்யாட்ட போய் சாரி கேட்கணும்டா சூர்யா நல்லா வந்தான்டா மச்சான் இந்த வீடியோ பண்றா அதை என்ன தான் ஓபன் பண்ணி பாடுறா ஸ்ரீ என்னையே கொள்ள ட்ரை பண்ணியிருக்கான்டா கண்டிப்பாக அவனை ஏதாவது பண்ணி ஆகணும்டா நம்ம அடிக்கிற அடியில் அவன் எந்திரிக்கவே கூடாதுடா என்ன சூர்யா எங்கே நிற்கிறான் எங்கடா போகிற நான் காந்திபுரம் போகிறேன் சரிவா நானும் அந்த வழியாக தான் போகிறேன் ட்ராப் பண்ணிட்டு போகிறேன் இன்றைக்கி சூர்யாட்ட நடந்ததெல்லாம் சொல்லி கண்டிப்பாக சாரி கேட்கணும் என்னையா கொள்ள ட்ரை பண்ணுற இன்னைக்கு நான் யாருன்னு காமிக்கிறேன்டா ஸ்ரீ ஜூஸ் சாப்பிட்டு போகலான்டா ஓகேடா நீ போடா வரேன் நான் கலக்க போகிற மருந்து 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வேலை செய்யணும் நான் 10வது நிமிஷமே இறங்குவேன் அதுக்கப்புறம் அவன் இதில் செமையாக இருக்குல்ல ஆமாண்டா சரி கிளம்பலாம் என்னடாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைடா ஒன்றும் இல்லைடா இதுக்கு எந்த வழியில் போகிற ஷார்ட்கட் இருக்குடா அதில் போய்க்கலாம் டேய் டேய் டேய்